me a god. You call me a god. ஏடன் வளைகுடால ஒரு சூப்பரான ஒரு தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. அமெரிக்க சரக்குகளை ஏற்றிட்டு வந்த ஒரு கப்பல் மீது ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக், இதுவும் யூயுவி அட்டாக் அப்படிங்கிறாங்க. அதாவது கடலுக்கு அடியிலேயே போய் அந்த கப்பலை தாக்குறது. இப்படித்தான் ஏற்கனவே இங்கிலாண்டினுடைய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுச்சு, அடுத்ததாக அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு. இப்படி அடுத்தடுத்து வந்து ஹவுதிகள் அடிக்கக்கூடிய அடியினால் அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. நம்ம தான் உலகத்தினுடைய வல்லரசன் சொன்னோம், ஹவுதிகள் தாயா உலகத்தினுடைய வல்லரசு, நீ வல்லரசாக இருக்கணுமா என்ன அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறானா, ஹவுதிகள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக இன்றைக்கி உலகத்துக்கு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கிலாண்டினுடைய கப்பல் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது வீடியோவாகவே கிடச்சிருக்கு. அந்த வீடியோவையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஏமனிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. அப்பாடா, என் பிள்ளைங்களை பூரா கொலை பண்ணிட்டாங்க, என்னுடைய தாய் தந்தையரெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பூரா திருப்பி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய ஏடனில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீனில் மட்டும் கிடையாது, பாலஸ்தீனத்தில் வாழாமல் உலகின் பல்வேறு இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பாலஸ்தீனியர்கள், சொந்தக்காரங்கெல்லாம் வெவ்வேறு நாடுகளில் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஏடன் ஒருத்தவங்க இருக்காங்க, ஏடன்கிற ஒரு துறைமுகம் இருக்குது, ஏமன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு தாயா எனக்கான உடன் பிறந்தவர்கள் மாதிரி இருந்து இன்றைக்கி சண்டை போட்டு இன்றைக்கி யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல் மீது அடிமடியில் கை வச்ச மாதிரியான வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ கூத்தாடுறாங்க. ரமலான் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பிரியாணியாக அதை சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறுது. ஒரு வயதான பெரியவர் தான், 78 வயசு, ஆனால் அவர் செஞ்சுருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது உலகத்தையே யாருப்பா அவர் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அவருடைய பேர் லூலா, பிரேசிலுடைய அதிபர். அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது கேட்க கேட்க ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பேச்சு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை பார்த்து நீ இனப்படுகொலையாளன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரலாற்றில் ஹிட்லர் அப்படிங்கிற பேரை எப்படி எழுதி வச்சுருக்காங்களோ, யூதர்களை எப்படி ஹிட்லரை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு பெரிய ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கோ, அதே மாதிரி வரலாறு உன்னையை எழுதும். பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த அப்பாவி பொதுமக்களை நீ இப்போ கொல்றதன் மூலியமா உன் இனத்தை ஹிட்லர் கொலை செய்யணும்னு நினச்சது சரிதாண்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இதை பிரேசிலுடைய அதிபர் பேசியிருக்கக்கூடிய பேச்சை உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போய் கேட்டுச்சு. ஒரு இப்படி ஒரு பேச்சை வந்து அவர் ரொம்ப காட்டமாக சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப போகிற போக்கில் அவர் பேசலை, ரொம்ப ரொம்ப தான் பேசக்கூடிய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இது உடனே இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து, இல்லை அவர் பேசினது பிரேசிலுக்கு எங்களுக்கு இடையில் ரொம்ப நட்புறவு இருக்குது, அவர் அவருடைய சொந்த கருத்தாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம், பிரேசிலுடைய கருத்தாக நாங்கள் பார்க்கவில்லை. டே முட்டா பயல, சொன்னதே பிரேசிலோட அதிபர் தான்டா, கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்களடா, பிக்காளித்தனமாக, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தான் அற வாங்கினாலும் புத்தியே வராதாடா அப்படின்னு பார்த்து நெட்டிசன்கள்லாம் கேட்குறாங்க. அதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்காரங்க இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் அற வாங்கிட்டு திரும்பி வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது, நீ பண்ணுறது போரே கிடையாது அப்படின்னு பிரேசில் அதிபரே சொல்லிட்டார். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையாக கெத்தா ஊருக்குள்ளே சுற்றிட்டுறாங்க. இங்கிலாண்டோட கப்பல் ஒன்று, ரூபி பார் அப்படின்னு, அந்த கப்பல் அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. எங்கிருந்து கீழே போகுது, கடலுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்க வேண்டிய கப்பல் அப்படியே கீழே போய் கவுந்து கீழே விழுந்துருச்சு. என்ன அடித்தது யாருன்னா ஏமன்றா அப்படிங்கிற கதையா, ஹவுதிகள்ரா அடித்தது, அப்புறம் அந்த கப்பல் கீழே கவுறாமல் எப்படிரா போகும் அப்படிங்கிற கதையா. ஒரு கப்பலே கடலுக்குள்ளே மூழ்கிற அளவுக்கான தாக்குதலை ஹவுதிகள் நடத்தியிருக்காங்க. எப்படி ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. வீடியோ இருக்கு, பார்த்துட்டு வாங்க.
to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a god complex, haters love to hate but I never feel pressed. Got a lot on my plate but I never. இதை விட ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லட்டா, அமெரிக்காவால் எங்களுடைய ஆயுதத்தை தாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் அதுதான் MQ-9 ரீப்பர். இந்த ரீப்பர் ட்ரோனை நீங்கள் GPS மூலியமாலாம் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, 48 மணி நேரம் வான்வெளியில் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஆள் இருக்கணும்னு அவசியமே இல்லை, அது வாட்டுக்கு போய் அட்டாக் பண்ணும், இலக்கை சரியாக துல்லியமாக கணிக்கும். இப்படின்லாம் அந்த MQ-9 பெரிய அளவிலான பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த MQ-9 பற்றி அவ்வளவு தூரம் பெருமை பொங்க பேசினவங்க உலகத்தில் யாராலையும் இந்த MQ-9 அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கே சவால் விடக்கூடிய வகையிலலாம் பேசினாங்க. ஆனால் ஹவுதிகள் MQ-9 அந்த ரீப்பர் ட்ரோனை அசால்ட்டாக அடித்து தூக்கி தரையில் படுக்க போட்டாங்க, தரையில் படுக்க போட்டாங்க. அதை காட்சியாகவும் பதிவு பண்ணி இப்போ போட்டிருக்காங்க. இந்த காட்சிகளும் பெரிய அளவில் ட்விட்டரில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இன்ன வரைக்கும் இதை ஒத்துக்கவே இல்லை, எந்த விதமான பதிலும் சொல்லாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கப்சுப்புன்ட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம், இதை விட அதிவேகமான விஷயம் ஒன்று சொல்லட்டா, ஈரான் ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. நீ ரஃபா இலையை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறியே இஸ்ரேல், நீ அதை செஞ்சு பாரு. அப்படி நீ செஞ்ச அப்படின்னா அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு ஈரானுடைய IRGC. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை ஈரான்கிட்டருந்து வரும் அப்படின்னு இஸ்ரேலும் எதிர்பார்க்கலை. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த அறிவிப்பு அவங்க இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுக்கலை, எந்த இடத்துலேருந்து ஆயுதங்கள் சப்ளை ஆகுதோ அந்த அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எப்படி, ரஃபா இலையை நீ தொட்டு பாரு, ஈரான் யாருன்னு உனக்கு தெரியும்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈரான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் ஈரான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியக்கூடிய வகையில் சம்பவம் ஒன்று செய்ய போகிறாங்க. அது இப்போது ஹவுதிகள்கிட்ட இருந்தே, ஹவுதிகள்கிட்டயே இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குன்னா ஈரான்கிட்ட எவ்வளோ இருக்கும். ஸோ இது ஒரு வகையான எச்சரிக்கை அப்படிங்கிறத தாண்டி கட்டளை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் சொல்ல தோணுது. அர்ஜென்டினாலேருந்து ஏடனை நோக்கி வந்த ஒரு தானியங்கி கப்பல் மீதும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினாங்களாம். இந்த இடம்தான் எனக்கு புரியல, ஏடனுடைய துறைமுகத்துக்கு எதுக்காக ஒரு தானியம் தாங்கிய ஒரு கப்பல் ஒன்று வரணும், அதை ஏன் வந்து ஹவுதிகள் தாக்கணும் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா அர்ஜென்டினா அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு தான். அர்ஜென்டினா வந்து பாலஸ்தீனத்துக்கு ரொம்ப ஆதரவு தெரிவித்த நாடு, செகுவேரா இருந்த நாடு. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியின் மீது எதற்காக தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தெரியல. இது தொடர்பாக ஹவுதிகள் ஏதாவது அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செய்தியையும் நாம் வெளியிடுவோம். நெதர்லாந்தில் ICJ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஜட்ஜு 15 பேரும் யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், அவங்கெல்லாம் யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நீதிபதிகள் தான். அவங்க இந்த பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிறத கேட்க அப்படியே கப்சு பண்ணிருக்காங்க. பொதுவாக ஒரு ஜட்ஜு தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க, பட் இவர் பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருந்து அதை கேட்குறாங்க. இது ஒரு வாதாடக்கூடிய வழக்கறிஞருடைய பேச்சு அல்ல, பாலஸ்தீனத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக பார்த்தது அந்த 15 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஸோ ஒரு பேசியிருக்கக்கூடிய விஷயம் முக்கியமாக ஜெனோசைட் அப்படிங்கிறதுல வேகமாக முடிவிடுங்க, 3 அல்லது 4 ஆண்டுகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த மக்கள் உயிரோடு இருக்கணுமே, மீதி இருக்கக்கூடிய மக்களும் அழிஞ்சிட போகிறாங்க, வேகமாக முடிவிடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மீது கடுமையான குற்றங்களையும் நாங்கள் பதிவு செய்கிறோங்கிறத வரிசையாக வரிசைப்படுத்தினார். இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய பொய்களையும் வரிசைப்படுத்தினார். இந்த இருவேறு பாகங்களையும் ஒன்றாக சேர்த்து நீதிபதிகள் முன்னாடி பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அடுக்கி இருக்கக்கூடிய உண்மைகள் உயர்தரமான டாக்குமெண்டேஷனாக பார்க்கப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரதமர் சில்வா அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஜூஸ் எல்லாத்தையும் அலற விட்டுருக்கு. ஏய், நீங்கள் உங்கள் சவுத் நீங்கள் வந்து ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ரெண்டாவது ICJ-ல நாங்கள் வழக்கு ஒன்று தொடர்ந்தோம் அப்படின்னா நீயே வந்து பெட்டிஷனை போட்டு எங்களுடைய வழக்கை இல்லாமல் பண்ணுற, தப்பு பண்ணது நீ, மக்களுக்காக வாதாடுறது நாங்கள்,
எங்களையே திருப்பி வந்து நீ வந்து கிரிட்டிசம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒத்த பையன் இருக்க முடியாதரா ஜூஸு, அம்புட்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னே தெரியாது அப்படிங்கிறத பயங்கர காட்டமாக வந்து சில்வா பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலான கண்டென்ட். ஒட்டுமொத்த உலகமுமே இந்த யூதர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரண்டு நிற்கிதுங்கிறத சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய பிரதமர் சில்வா பேசி இருக்கக்கூடிய காட்சிகளிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த 4 மாத போர், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த 4 மாத போரில் இதுவரைக்கும் வந்து 30,000 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், 29,000. ஆனால் உண்மையிலே காணாமல் போனவங்க, இன்னமும் வந்து கண்டெடுக்கப்படாதவங்க எல்லாத்தையும் சேர்க்கும் போது 30,000 வந்துடும். ஹமாஸ் தரப்பில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை அப்பப்போ இஸ்ரேல் வெளியிடும், பொய்யான தகவலை வெளியிடும். ஆனால் ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது அப்படின்னா அது உண்மைங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்அவீவில் இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு நம்புவாங்க. ஏன்னா அந்த பிணைய கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அவங்க ஹமாஸ் சைட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே உண்மைத்தன்மையாக இருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே பொய்யானதாக இருந்தது. ஒபைடாவுடைய பேச்சுக்கள் இது எல்லாமே உண்மைத்தன்மையாக இருந்ததாகவும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்களை இஸ்ரேல் மக்களே நம்பலைங்கிற விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்த்தாலே தெரியும். அந்த வகையில் ஹமாஸ் இதுவரைக்கும் இறந்து போனவங்களுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய போர் வீரர்கள் 7,000 பேர் இறந்து போயிருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிட்ட செய்தி 11,000 பேர் இறந்ததா செய்தி வெளியிட்டாங்க. ஸோ இதுவும் பொய் அப்படிங்கிறது இஸ்ரேல் சைடுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உண்மையை கொஞ்சமாவது பேசுங்கடா அப்படின்னு தான். கான்யூனிஸ்ட் பகுதியில் ஒரு அம்மா 2 குழந்தைங்க அவங்கள ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள ஒரு போர்வையை பற்றி கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள் ட்விட்டரில் இருந்தது. கூடிய விரைவில் அவங்கள விடுதலை செய்ய போகிறாங்களா இல்லை இஸ்ரேல் வந்து அந்த இடத்துல தாக்குதல் நடத்த போகிறாங்கங்கிறதுனால அந்த இஸ்ரேல் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களாங்கிறது தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி 2 கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் இந்த செய்தி வந்து வெளியாகிருக்கு. இந்துஸ்தான் டைம்ஸ் அண்டு அல்ஜசீரியாலையும் இந்த செய்தியாக போட்டிருக்காங்க. ஸோ பிணை கைதிகளில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துறதுல ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய செலவும் சரி அதற்கு இருக்கக்கூடிய அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் சரி அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவங்க இஸ்ரேலில் இருந்தால் கூட அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்களா என்னென்னு தெரில. பட் ஹமாஸுனுடைய பிடியில் இருந்துட்டு அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க. பட் அதே நேரத்தில் இஸ்ரேல் அவங்கள சொந்த நாட்டு மக்களையே தேடி தேடி கொலை செய்யக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிட்டு தான் இருக்கு. அலெக்சா மசூதியில் வந்து தொழுகை நடத்த முடியாது அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்ததற்கு பிறகு பெரிய அளவிலான வருத்தங்கள் வந்து பாலஸ்தீனியர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்தில் வருத்தத்தை ஏற்படுத்துது. ஜெருசலேம்ங்கிறது அவங்களுடைய ஒன் ஆஃப் த அடையாளம். அந்த அடையாளத்தை வந்து இந்த ஓராண்டு காலம் செய்ய முடியாத அந்த கடமையை செய்ய முடியாதோ அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு புறம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினர் இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் சைடில் அதிபயங்கர தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்குது. இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா லெபனான் சைடில் ரொம்ப முக்கியமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஏர் ஸ்ட்ரைக் மட்டும்தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. தரைவழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ரொம்ப பலமாக தனது அடியை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுடைய கேட்டுக்கு வெளியிலேயே அவங்க நிற்கிறாங்கன்னு தெரியல. ரஃபா எல்லைக்குள்ளே இஸ்ரேல் நுழைஞ்சாங்கன்னா ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கு தயாரான நிலையில் தான் இருக்குங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி கட்ட தகவல். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.